அடுத்த கேஷ் கிராப் வந்து டொபாக்கோ. ஸோ நிக்காட்டியான டொபாக்கம் ஏரியா ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏரியா அண்டர் ஆல் டொபாக்கோ கல்டிவேஷன் வந்து 400,000 hectare, அதாவது டோட்டல் ஏரபிள் லேண்டில் 0.23% ஆஃப் த ஏரியா அண்டர் டொபாக்கோ கல்டிவேஷன்ஸு. இந்தியா ஷேர் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த வேர்ல்டு ஏரியா அண்ட் 9.4% ஆஃப் தி ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து அரௌண்ட் 600 million kg. அதில் வந்து ப்ளூ க்யூட் விர்ஜினியா டொபாக்கோ அப்படின்னு ஒரு கேட்டகரி உண்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா 1.5 lakh hectare, ப்ரொடக்ஷன் வந்து 190 million kgs, அதாவது 50% ஆஃப் த மெட்டீரியல் வந்து அப்ராக்சிமேட்டாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து 6% ஆஃப் த வேர்ல்டு டொபாக்கோ வந்து இந்தியாவில் தான் ரெஸ்பான்சிபிள் எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும். வால்யூம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் 4% இந்தியாவில் தான் போகுது. வேல்யூ வந்து 109.6 billion. எக்ஸ்போர்ட் ஆஃப் அன்மேனுஃபேக்சர்டு டொபாக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,07,715 tonnes. அதே மாதிரி ப்ராசஸ்டு அன்ப்ராசஸ்டு இது மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அதை மேஜராக வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது எக்ஸைஸ் மூலமாக ரெவென்யூ வர்றது பார்த்தீங்கன்னாக்கா சிகரெட் மூலமாக தான். ஸோ இதுக்கு வந்து சொரானிசே ஃபேமிலி. ஸோ நிக்கோட்டினா டொபாக்கோ தான் கல்டிவேட்டட். அதர் தென் நிக்கோட்டினா டொபாக்கோ நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. நிக்கோட்டினா கிளாக்கா குளுட்டினோஸா லாங்கிடாஃபிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பீசிஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஆரிஜினை பொறுத்த வரைக்கும் ஏஷியா, அதில் வந்து இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே வந்து 3rd largest ப்ரொடியூசர் ஆஃப் டொபாக்கோ, நெக்ஸ்ட்டு சைனா அண்ட் யூஎஸ்ஏ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்டிவேட்டட் ஸ்பீசிஸில் 2 species வந்து வெரி காமனானது, ஸோ நிக்கோட்டியான டொபாக்கோ அண்ட் நிக்கோட்டியான ரஸ்டிகா. இதில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அதில் வந்து சிகார் அண்ட் பைண்டர் டைப் பார்த்தினாக்கா வெள்ளை வாழை குருவாழை அப்படிங்கிறது கன்று செருட் அந்த பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நேரோலி பூசி கப்பல் ப்ராட்லி பூசி கப்பல் அப்படின்னு இருக்குது. அப்புறம் சூவிங் டொபாக்கோ இருக்குது. சூவிங் கியூலே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்யூரிங் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த லீஃபை வந்து பர்தராக மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனுக்காக அதில் சன் க்யூர் ஸ்மோக் கியூர் பிட் க்யூர்னு இருக்குது. ஸோ அதில் வட்டக்கப்பல் வடாமுகம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிட் க்யூருக்கும் பெரிய வடாமுகம் வந்து ஸ்மோக் க்யூர் இருக்கும் சூட்டபுளாக இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு கேட்டகிரி கீழே என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அது ப்ராபபிள் கொஸ்டின் கூட. இது வந்து டிரான்ஸ்பிளான்ட் க்ராப் தான், நர்சரி விட்டு பண்ணணும். ஏன்னா வந்து சீடு வந்து வெரி 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 ஸ்மால் சைஸ் சீட்ஸு, அதனால் நம்மளாம் பார்த்திங்கன்னா சீடு ரேட்டு கூட பார்த்திங்கன்னா 1.5 grams அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ ரைஸ்டு பெட் நர்சரி தான் போடணும். ஸோ ஓவர் க்ரௌடிங் இருந்தால் அதில் டேம்பிங் ஆஃப் டிசீஸ் வரும், அது நர்சரிக்குன்னே உள்ள டிசீஸு. ஸோ ப்ராப்பராக பாப்புலேஷனை தின் பண்ணி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். நர்சரியில் வந்து எக்காரணத்தை பண்ணோம், டைரக்ட் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. அதனால் வந்து நர்சரியை வந்து விதை தூண்டதுக்கப்புறம் அதில் வந்து இந்த பனை ஓலையோ இல்லை தென்னை மட்டையை போட்டு கவர் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூவஸாக வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஜெர்மினேஷன் ஆகிற வரைக்கும். அதை ஒரு நாளைக்கு பார்த்திங்கனாலே 6 to 8 times வந்து பண்ணணும். ஸோ மாய்ச்சரிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா பென்சில் திக்னஸ் அளவுக்கு வந்து சீலிங் ரெடியானோடையும் அதை வந்து புல் அவுட் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ நம்மளாம் 45 to 50 days வந்து நர்சரி பீரியடாக இருக்கும். சீசன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து அக்டோபர் டு நவம்பர் ஜனவரி பிப்ரவரி வந்து நல்ல சீசன். ஸோ சாயிலை பொறுத்த வரைக்கும் சாண்டிலோம் சாயில் வந்து பெஸ்ட் சூட்டடு. கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ராபிக்கல் கிளைமேட்லேயும் வரும். ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 26 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஸோ ரெயின்ஃபால் வந்து ரெயின்ஃபாலோ அல்லது இரிகேஷனோ வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் பீரியடில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஃபீல்டு ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் வெல் ட்ரெயின் சாயில், வாட்டர் லாக்கிங் வந்து இதுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பேசிங் முன்னாடி ஃபார்மியர் மணியில் சொல்லணும். ஸோ அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் எல்லாத்துக்குமே 12.5 tonnes பர் ஹெக்டேர் அப்ளை பண்ணுவோம். வேறு ஸ்டொபாக்கோவுக்கு வெஜிடபுளுக்கு மாதிரி 25 tonnes பர் ஹெக்டேர் வந்து அப்ளை பண்ணணும். ஸ்பேசிங் வந்து அந்த டொபாக்கோ டைப்புக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ அது இதில் இருக்குது சூவிங் டொபாக்கோனா 70x75, சிகார் டொபாக்கோனா 70x50, செருட்னாக்கா 60x45 அது மாதிரி. ஸோ ஸ்பேசிங் வந்து அந்த டைப் ஆஃப் டொபாக்கோவுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். பிளான்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த பென்சில் திக்னஸ் நம்மளாட்டே சொன்ன மாதிரி அந்த ரீச் ஆனோடையும் ஒரு ஹோல் மேக் பண்ணிட்டு அது ஒரு ஹோலில் ஒரு சீலிங் இருக்க மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து பிளான்ட்டோட மார்ட்டாலிட்டியும் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா கேப்பிலிங்கை வந்து வித்தின் 7 to 10 days குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்.
அதோட மெனியூரிங் இதில் வந்து முக்கியமாக வந்து நைட்ரஜன் வந்து அமோனியம் சல்ஃபேட் அந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணும். பாஸ்பரஸ் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணும். பொட்டாஸ் வந்து K2 அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும். ஸோ ஒன்றைக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீடிங் வீட் ஃப்ரீ கண்டிஷன் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளாக 3 வீடிங் பண்ணணும். பர்டிகுலராக 45th day ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டிங் பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் பண்ணணும். ஏன்னா வந்து சாயில் மாய்ச்சர் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா விஜிடேட்டிவ் டயத்தில் இதுக்கு வந்து மாய்ச்சர் கண்டென்ட் வந்து லேண்டில் வந்து அடிக்கட்டாக இருக்கணும். அப்போ தான் லீக் டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதை தாண்டி இதில் மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க அக்கரன்ஸ் ஆஃப் தி ஓரபங்கி. ஓரபங்கி வந்து இட்ஸ் ரூட் பேரசைட்டு. ஸோ இது வந்தாலே உடனே இமீடியட்டாக அதை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும், ரிமூவ் பண்ணி பேர்ன் பண்ணிடணும். நாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்த ஓரபங்கி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ராப் கிராப்பை யூஸ் பண்ணுவாங்க. எதாவதுனாக்க கிரீன் கிராம், சிஞ்சிலி, சொர்கம் இதெல்லாம் ட்ராப் கிராப்பை யூஸ் பண்ணி ஓரபங்கி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அல்லது வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ளூ குளோரின், ஆக்சிக்ளோரோஃபன் இதெல்லாம் இது பண்ணியும் நம்ம வந்து வீட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பல்ஜிங் ஆஃப் தி இன்டர்வைனல் போர்ஷன் ஆஃப் த லீஃப் அதான் வந்து மெச்சூரிட்டி இண்டெக்ஸஸ் சிம்டம்ஸு. அதுக்கப்புறம் ப்ரௌன் ஸ்பாட் வரும், லீஃப் வந்து ப்ரௌன் கலராக மாறும். ஸோ அந்த டைத்தில் நம்ம கட் பண்ணி ஓவர் நைட்டு பிளான்ட்டை வந்து ஃபீல்டே விதர் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ராசஸிங்கு எடுத்துகிட்டு போகணும். கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ கிராப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அதனால் கிராப் ரொட்டேஷன் தான் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இன்டர் கிராப்பிங்கும் பாசிபிள், ஆனியன், கோரியாண்டர் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன் பார்த்திங்கனாக்கா டாப்பிங், டாப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஃப்ளவர் பாட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நிப்பிங்கோ டாப்பிங்கோ பண்ணி விட்டணும். அப்படி பண்ணுறது மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆன லீஃப் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், நியூட்ரியன்ஸ் நிறைய அக்குமுலேட் ஆகும், ஹெல்த்தி லீவ்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதில் லீஃப் தான் வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அதனால் வந்து டாப்பிங் இதில் பண்ணணும். ஸோ டாப்பிங் எந்த கிராப்பில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த டொபாக்கோ ஆப்ஷனில் இருந்தால் அதை நம்ம வந்து டிக் பண்ணி ஆகணும். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அதே மாதிரி டாப்பிங் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து சக்கஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த சக்கஸ் வந்து எக்கானதை கொண்டு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேர் டீ சக்கரிங் அப்படிங்கிறது பேர். ஸோ நம்மளால் சக்கஸ் வந்து நீங்கள் டாப்பிங் பண்ண 7 days அப்பியர் ஆரம்பிக்கும், 2-3 சக்கஸ்ட்டை வரும். அந்த சக்கஸ்லாம் வந்து மேனுவலாக ரிமூவ் பண்ணால் தான் நம்ம டாப்பிங் பண்ணதுக்கு யூஸ் இருக்குது, இல்லாட்டி இல்லை. அதே மாதிரி சக்கஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அதையும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸுக்கு வந்து 2% நாப்தலின் அஸ்டிக் ஆசிட் இன் ட்ரை எத்தனால் லெமேன். ஸோ நம்மளால் என்ஏஏன்னு சொல்லுவோம். என்ஏஏ வந்து 40 ppm 20 ppm இந்த ரேஞ்சில் பல்சஸில் வந்து ஃப்ளார் செட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறக்காக பண்ணுவோம். இங்கே வந்து அதே எண்ணெயை வந்து ட்ரை எத்தனால் மீன் அதோட அந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணோன்னாக்கா நமக்கு வந்து சக்கஸை வந்து கண்ட்ரோல் பண்ணது. அல்லது வந்து 2% மேலிக் ஹைட்ரசைட்ஸ் ஆர் இன்டுவல் பியூட்ரிக் ஆசிட் இதை அப்ளை பண்ணுற மூலமாகவும் சக்கஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் லீஃப் வந்து அது பல்ஜிங் ஆஃப் தி வெயின் வந்தோடனே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் க்யூரிங் பண்ணணும். ஸோ க்யூரிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். க்யூரிங் அப்படிங்கிறது என்னென்னாக்கா லீப்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, லீப்பை ப்ரிசர்வ் பண்ணுறது இந்த சென்ஸ் ப்ராப்பராக ட்ரை பண்ணி மாய்ச்சர் கண்டை எலிமினேட் பண்ணிவிட்டு அதோடய கலர் குளோரோஃபில் எல்லாத்தையும் டீக்ரேட் பண்ண வச்சு இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் சுகராகவும் ஃபர்தர் அந்த சுகர்ஸை பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக ஃபர்தர் பை ப்ராடக்டாகவும் டெவலப் பண்ண வைக்கிறது தான் வந்து அந்த க்யூரிங் ப்ராசஸ் பேர். இதில் நிறைய டைப் ஆஃப் க்யூரிங் இருக்குது, ஏர் க்யூரிங், க்ரௌண்ட் க்யூரிங், பிட் க்யூரிங், ஃபயர் க்யூரிங், சன் க்யூரிங், ப்ளூ க்யூரிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை ஏர் க்யூரிங் அப்படிங்கிறது வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அஸ் வெல் அஸ் டெம்பரேச்சர் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏர் க்யூரிங் ப்ராசஸ்க்கு போகலாம். ஸோ இந்த ஏர் க்யூரிங் பண்ணுறது மூலமாக எல்லோயிங் ஆஃப் லீவ்ஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரௌன் கலர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும். க்ரௌண்ட் க்யூரிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா லீஃபை கட் பண்ணி பண்டிலாக்கி க்ரௌண்ட்லேயே போடுறது. சே எக்ஸாம்பிள் இப்போ கூகா டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபீல்ட்லேயே வந்து ஒரு 1-2 நம்ம வச்சிடணும், 2-3 நாமலாம். அதேமாதிரி சீவிங் டொபாக்கோ பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபீல்டில் லீப் ஹார்வெஸ்ட் பண்ணி பண்டில் பண்ணி ஒரு 6 வச்சிடணும். ஸோ இது மூலமாக பண்ணுறது அந்த க்ரௌண்ட் க்யூரிங் பேர். பிட் க்யூரிங்னாக்கா பிட் எடுத்து கீழே வந்து மற்ற ஸ்ட்ரா மெட்டீரியல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து டொபாக்கோ லீவ்ஸை போட்டு அதுக்கு மேலே வந்து மற்ற லீஃபை போட்டு கவர் பண்ணி வச்சிடணும் 6-8 இது மூலமாக வந்து க்யூர் ஆகும். ஸோ அது அடுத்து ரேக் க்யூரிங். ரேக் க்யூரிங்னாக்கா ரேக் மாதிரி செஞ்சு அதில் தொங்க விட்டுறது லீஃபை,
4 to 6 leaves வந்து அதோடய சைஸ்க்கு தகுந்த மாதிரி மேலேருந்து தொங்க ஓட்டுறது. ஸோ இங்கேயும் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் தி அட்மாஸ்பியர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளாம் 70 to 80% இருந்தால் மேக்யூரிங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டொபாக்கோ பொறுத்த வரைக்கும். ஸோ டொபாக்கோ வந்து இட்ஸ் எ கேஷ் கிராப் தான், லீவ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா அக்கரன்ஸ் வந்து ஓரப்பங்கி அது கண்ட்ரோல் பண்ணோம், டாப்பிங் அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் வந்து டாப்பிங் பண்ணாலே சக்கரைங் வரும், அந்த சக்கர்ஸ் வந்து டீ சக்கரைங் மூலமாக அந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். எதிர் மேனுவலாகவும் பண்ணலாம் அல்லது வந்து கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணியும் பண்ணலாம். இதுதான் வந்து டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும்.